गाइड फॉर पैराडाइज स्वर्गத்தின் வழிகாட்டி अल्लाह रब्बुल आलमीन कूरुगिरान وسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين உறைந்து வாருங்கள் وسارعوا الى مغفرة அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்காக விரைந்து வாருங்கள் وجنہ சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் ஏன் அல்லாஹ் மன்னிப்பை முதலாவதாக கூறி சொர்க்கத்தை இரண்டாவதாக கூறுகிறான் தெரியுமா அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது அவர் ஈமான் கொண்டவராக இருக்கலாம் மூமினாக இருக்கலாம் அல்லாஹ்வை அஞ்சியவராக இருக்கலாம் அவருடைய வாழ்விலும் பாவங்கள் ஏற்பட்டிருக்கும் பாவங்கள் முழுவதுமாக அழிக்கப்படாமல் மன்னிக்கப்படாமல் பாவங்களோடு யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவதாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான் அந்த சொர்க்கத்துடைய தன்மைகளை சொல்கிறான் அது வானம் பூமிகளுடைய விசாலத்தை போன்றது உஇத்தத்லில் முத்தகீன் அது யாருக்கு பாவிகளுக்கு அல்ல அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களுக்கு அல்ல அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களுக்கு அல்ல குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றாதவர்களுக்கு அல்ல குர்ஆனை திறந்து படிக்காதவர்களுக்கு அல்ல தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு அல்ல தொழுகையுடைய நேரங்களை தவறவிடுபவர்களுக்கு அல்ல ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு அல்ல தங்களுடைய வாழ்வில் கோபம் கொள்பவர்களுக்கு அல்ல மனிதர்களிடத்திலே இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளாதவர்களுக்கு அல்ல அந்த சொர்க்கம் உஇத்தத்லில் முத்தகீன் நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய முத்தக்கீன்களுக்காக மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளை அந்த சொர்க்கத்தின் முன்னால் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான் வஸீகல் லதீன தக்கௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃதுஹத் அப்வாபுஹா வாருங்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்து வருவோம் சொர்க்கம் எமக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் எமக்கு முன்னால் இருக்கும் நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவோம் சொர்க்கத்துடைய அழைப்பாளர் அழைத்து வருவார் முத்தகீன்களை வஸீகல் லதீன தக்கௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா அணி அணியாக சொர்க்கவாதிகள் நிறுத்தப்படுவார்கள் சொர்க்கத்திற்கு முன்னால் அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்திற்கு எத்துணை வாசல்கள் என்று வஇன்னலில் ஜன்னத்தில தமானியத் அபவாபின் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு அதில் ஒரு வாசலுடைய தூரம் 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் வேகமான குதிரையில் ஓடினாலும் விரைந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய ஒரு வாசலின் அளவை அவன் அடைய முடியாது அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த எட்டு வாசல்களும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டது ஒவ்வொரு அமலை கொண்டது ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா துய மின் பாபி ஸலா யார் தொழுகையாளியாக வாழ்ந்தார்களோ நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்கள் தொழுகையின் வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துய மின் பாபில் ஜிஹாத் யார் ஜிஹாதுடைய களத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் ஜிஹாதுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் யார் சதக்காவை கொடுத்து வந்தார்களோ அவர்கள் சதக்காவுடைய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் யார் நோன்பாளியோ அவர்கள் இந்த வாசலின் வழியாக ரையான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் இப்படி ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு நன்மைக்குரியது ஒவ்வொரு மலக்கும் அந்த நன்மைக்குரியவரை அழைப்பார் வாருங்கள் நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் நீங்கள் இந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபி தோழர் கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசல் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா தொழுகையிலும் அவர் இருப்பார் சதக்காவிலும் அவர் இருப்பார் ஜிஹாதிலும் அவர் இருப்பார் என எல்லா அமல்களிலும் அவர் இருப்பார் எட்டு வாசல்கள் வழியாகவும் ஒருவருடைய பெயர் அழைக்கப்படுமா நீங்கள் இங்கும் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும் யா அபா பக்ர் அபூபக்கரை ரழியல்லாஹு அன் நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய எட்டு வாசல் வழியாக அழைக்கப்படுவீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் லா இலாஹா இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் அந்த எட்டு வாசலின் வழியாக அந்த அமல்களுக்குரியவர்கள் நுழைவார்கள்
நுழைவதற்கு முன்னால் வேறொரு நற்செய்தியும் அழைப்பவர் மூலமாக சொல்லப்படும். இன்னலக்கும் மன் தஹயவ் ஃபலா தமூது அபதா. அல்லாஹு அக்பர். இங்கே வாழ்வுதான், மரணம் என்பதே கிடையாது. சொர்க்கம் வாழ்வுதான், அங்கே மரணம் என்பதே கிடையாது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்த பிறகு, நரகவாதிகள் நரகத்திலே நுழைந்த பிறகு அழைக்கப்படும், யா அஹ்லல் ஜன்னா வாருங்கள், யா அஹ்லல் நார் வாருங்கள். இது என்ன தெரியுமா? ஒரு ஆட்டுடைய உருவத்தில் ஒன்று கொண்டு வரப்படும். இது என்ன தெரியுமா சொல்லப்படும்? இதுதான் மரணம். மரணம் அறுக்கப்படும், அதற்கு பிறகு அறிவிக்கப்படும், யா அஹ்லல் ஜன்னா ஹுலூதுன் ஃபலா மௌத், நிரந்தரமான வாழ்க்கை மரணம் கிடையாது உங்களுக்கும். வயா அஹ்லல் நார், நரகவாதிகளே, ஹுலூதுன் ஃபலா மௌத், நிரந்தரம்தான், மரணம் கிடையாது. ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும், இங்கே நீ செல்லுவது ஒரு குறுகிய காலம் அல்ல, உலகத்தில் நீ நுழைந்து வாழ்ந்தாயே 40-50 வருடங்கள் அல்லது 60 வருடங்கள், அதுவல்ல, இங்கே மரணம் என்பதே கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கைதான் சொல்லப்படும். மேலும் இங்கே சுகம்தான், நோய் என்பதே கிடையாது. இங்கே வாலிபம்தான், வயோதிகம் என்பதே கிடையாது. இங்கே அருக்கொடைகள் கூடிக்கொண்டே இருக்கும், குறைவு என்பதே கிடையாது. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கவாதி கண்ணியமான முறையில் அந்த வாசலின் வழியாக அழைத்து செல்லப்பட தயாராக இருப்பார். ஆனால் அந்த வாசல் திறக்கப்பட வேண்டுமே. யார் அந்த வாசலை திறக்க வேண்டும்? யார் வராமல் அந்த வாசல் திறக்கப்படாது? யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய வாசலின் முன்னால் வருவேன், அந்த சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன். அழைப்பாளர், அந்த சொர்க்கத்துடைய வாசலின் காவலாளி கேட்பார், மன் அந்த், நீங்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லுவார்கள், பணிவோடு, தவாது, மிகுந்த பணிவின் தன்மையோடு சொல்லுவார்கள், நான் ரசூலுல்லா, திறங்கள் கதவை என்று கூற மாட்டார்கள். நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மத், ஒரே வார்த்தை தான் சொல்லுவார்கள். அவருடைய பெயரை உச்சரிப்பார்கள். சொர்க்கத்தின் காவலாளி சொல்லுவார், ஆம், உங்களுக்கு தான் துறக்குமாறு கட்டளையிடப்பட்டது, உங்களுக்கு முன்னால் வேறு யாருக்கும் இந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் பிரிவுடைய உருவம் தோற்றம் எப்படி இருக்கும் என்றால், பௌர்ணமியின் வெளிச்சத்தில் சந்திரன் எப்படி மிளிர்கிறதோ அது போன்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டம் செல்லும். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், வானத்தில், இருளடைந்த வானத்தில் ஒரு அழகு தரக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ஓர் நட்சத்திரம் மட்டும் எப்படி மிளிருமோ அது போன்று இரண்டாவது கூட்டம் உள்ளே நுழைவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், சொர்க்கத்தில் நுழைய போகிறான். அவன் திரும்பி பார்ப்பான், என் பெற்றோர் எங்கே, என் மனைவி எங்கே, என் குழந்தை எங்கே, எனக்கு மட்டும்தானா இது? நானும் தொழுகையை தொழுதேன், என் மனைவியையும் தொழுகுமாறு கூறினேனே, நானும் ஜக்காத்தை கொடுத்தேன், ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்த என் உறவினர்களுக்கும் ஜக்காத்தை கொடுங்கள் என்று கட்டளையிட்டேனே, நானும் பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன், என் உறவினர்களையும் பாவம் செய்யாமல் தடுத்தேனே, நானும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றுதான் இந்த பூமியில் வாழ்ந்தேன், என் உறவினர்களும் என்னோடு சொர்க்கத்தில் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே அணியில் நாங்கள் பயணித்தோமே, எனக்கு மட்டும் தானா என்று அவன் திரும்பி பார்ப்பான். இல்லை, அழைக்கப்படும், ஜன்னாத்து அத்னி யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஸ்வாஜிஹிம் வதுர்ரியாதிஹிம் வல்மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆம், சீர்பெற்ற, ஈமானில் உறுதியான, தௌஹீதில் உறுதியாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்களும், அவர்களுடைய பிள்ளைகளும், அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த சொர்க்கத்தில் அவர்களோடு உள்ளே நுழைவார்கள். மலக்குகள் ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் வந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும். இதே வார்த்தையை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ், கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ், அந்த மலக்கு சொல்ல வேண்டும் அந்த சொர்க்கத்தின் வாசலின் வழியாக நுழையும் பொழுது. வெற்றி எது தெரியுமா மூமின்களே? வாழ்வின் நிம்மதி எது தெரியுமா மூமின்களே? மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, இமாம் அஹ்மது அவர்களே, உலகத்தில் எல்லோரும் கஷ்டத்திலே வாழ்கிறார்கள், மூமின்களாக இருந்தாலும் சிரமத்திலே இருக்கிறார்கள், ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி எது? இமாம் அஹ்மது அவர்களே, அஹ்மது அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உண்மையான மகிழ்ச்சி
நாளை மறுமையில் அவன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் எட்டில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த எட்டை எமக்கு தருவானாக. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் கொண்ட பொறுமையின் காரணமாக இந்த சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அந்த மலக்குகள் அவரையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அழைத்து செல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சொர்க்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உள்ளே சென்று பார்ப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் கூறுகிறான் ஹதீஸுல் குதுசி, நான் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதும் அதன் சப்தத்தை கேட்டிருக்காது, எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. மேலும் ஹதீஸிலே சொர்க்கத்திலே ஒரு பாதம் அளவு இடம் கிடைப்பது, இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம் என எல்லாவற்றையும் கொட்டினாலும் சொர்க்கத்தின் ஒரு பாதம் அளவு இடத்திற்கு கூட இந்த முழு துன்யாவும் சமமாகாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தை பார்த்தார்கள். இந்த பூமியில் வாழும் பொழுது, அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு காட்டினான். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் தொழுது கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒன்றை பிடிப்பதை போல முன்னால் சென்றார்கள், பின்னால் வந்தார்கள். சஹாபாக்கள் தொழுது முடித்ததும் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்றீர்கள், பின்னால் வந்தீர்கள், ஏன்? எதையோ பிடிப்பதை போன்று இருந்தது. ஆம், சொர்க்கத்துடைய ஒரு குலை என் கண்ணுக்கு முன்னால் தென்பட்டது, அதை நான் பிடிக்க ஆசைப்பட்டேன். நான் அதை பிடித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் வரை நீங்கள் அதை கொண்டு சாப்பிட்டு இருக்கலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி ஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் வேகமாக ஒருவர் வாகனத்தில் குதிரையில் சுற்றி வந்தாலும் சுற்றி முடிக்க முடியாது. எப்படி வர்ணிப்பது சொர்க்கத்தை மூமின்களே, எப்படி வர்ணிப்பது? ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதனுடைய அருள்கொடை கூடிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதனுடைய பதவிகள் உயர்ந்து எண்ணிக்கை கூற முடியாத அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கும். எப்படி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் அழகை இந்த நேரத்திலே நாம் சொல்ல முடியும்? அதை பார்க்காமல் அல்லாஹ் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில அருள்கொடைகளை அவனுடைய புத்தகம் குர்ஆனின் வாயிலாகவும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாகவும் எமக்கு சொல்லுகிறான். சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அவனுக்கு வேலை செய்வதற்காக யதூஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதூன், சிறுவர்கள், முஹல்லதூன். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், முஹல்லதூன் என்றால் வயது மாறாத, எந்த தோற்றமும் மாறாத, ஒரே வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வேலை பார்ப்பதற்காக அல்லாஹ் மறுத்துவான். அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் நினைக்கும் பொழுதே அவர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சிறுவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தூவப்பட்ட சிதறப்பட்ட முத்துக்களை போன்று அந்த சிறுவர்கள் அவனுக்கு முன்னால் வேலை பார்ப்பதற்காக சுற்றி சுற்றி அவனை வருவார்கள். அல்லாஹு அக்பர். அவன் நுழைந்தவுடன் பட்டாலான ஆடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அணிய கொடுப்பான். பட்டு இந்த உலகத்திலே ஹராம், ஆண்களுக்கு. நாளை மறுமையிலே அல்லாஹ் அதை அவர்களுக்கு ஹலால் ஆக்குவான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பட்டாளன ஆடை கொண்டு வரப்பட்டது, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அப்போது அதை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய கவனத்தை சொர்க்கத்தை நோக்கி திருப்புவதற்காக சொன்னார்கள், இந்த பட்டாடையை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள்,
வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதே, முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லமனாதீலு சஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னா அஹ்சனு மின் ஹாதா, சஅத் இப்னு முஆதுடைய கைக்குட்டை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இதைவிட உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே மாளிகை இருக்கும், பல கட்டிடங்களை கட்டி கொண்டு கட்டப்பட்ட மாளிகை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கூடாரம் உண்டு, ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட கூடாரம், சித்தூன மீலா, 60 மைல் தூரம் உயரம் இருக்கும். ஒரு கூடாரம் ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்டிருக்கும், 60 மைல் தூரம் அது உயரமாக இருக்கும். அங்கே அவனுடைய குடும்பத்தார்கள் பல மனைவிமார்கள் வசிப்பார்கள், அதில் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு முறை வந்தார்கள். அல்லாஹுடைய தூதரே, இதோ உங்களுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள், கையில் பாத்திரத்தோடு, அதில் பானமோ அல்லது உணவோ இருக்கிறது. அவர்கள் வந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தும் என்னின் புறத்திலிருந்தும் சலாமை சொல்லுங்கள் அந்த பெண்ணுக்காக. வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அந்த பெண்ணுக்கு நற்செய்தியாக கூறுங்கள். அது மின் கசப், ஒரே ஒரு முத்தால் துளையிடப்பட்ட ஒரு மாளிகை அது. அங்கே உயர்ந்த சப்தங்களோ கூச்சலோ இருக்காது, அங்கே சிரமங்களோ சோர்வோ ஏற்படாது என்ற மாளிகையை, என்ற வீட்டை உங்களுடைய மனைவிக்கு நற்செய்தியாக கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன், அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் விருப்பப்பட்டேன், அல்லாஹு அக்பர், அந்த மாளிகையை பார்த்தவுடன், அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த மாளிகையில் நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டேன், அந்த மலக்கிடத்தில் இது யாருடைய மாளிகை? குறைஷி வாலிபருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் நினைத்தேன் அந்த குறைஷி வாலிபர் நான் தான் என்று. மீண்டும் கேட்டேன், அந்த குறைஷி வாலிபர் யார்? சொன்னார்கள், அந்த மலக் லி உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாபுடைய மாளிகை அது. உமரே, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது, உன் ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே, அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள் அழுதவர்களாக, அவ அலைக்காக அரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே ஆறுகள், மதலுல் ஜன்னத்தில் லதி உஈதல் முத்தகூன ஃபீஹா அன்ஹார் அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆஸின் وانهار من لبن لم يتغير طعمه وانهار من خمر لذة للشاربين وانهار من عسل مصفى. سبحان الله. الله கூறுகிறான், தூய்மையான அசுத்தமில்லாத நீராலான ஒரு ஆறு, தாகத்தை நீக்கக்கூடிய பாலாலான ஒரு ஆறு, சுவையை ஏற்படுத்தக்கூடிய குடிப்பவர்களுக்கு மதுவாலான ஒரு ஆறு, எந்த அசுத்தமும் கலப்படமும் இல்லாத தூய்மையான தேனாலான ஒரு ஆறு. அவன் எங்கே கை காட்டுகிறானோ அந்த திசையை நோக்கி அந்த ஆறு பாயும். அங்கே நீங்கள் நினைப்பதை போல ஒரு வீடு கிடையாது, ஒரு உலகம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருக்கொடையை பற்றி விரிவாக சொன்னார்கள். அதில் சுருக்கம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் இறுதியாக நுழையக்கூடிய அந்த மனிதனுக்கு இந்த பூமியை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அருக்கொடைகளை கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஹூர் அல் ஹூருல் ஐன், கண்ணழகிகள், வெள்ளையான உடல் அமைப்பை கொண்ட கருமையான விழிகளை கொண்ட கண் அழகிகள் அவர்களுக்கு மனைவியாக மனைவிமார்களாக கொடுக்கப்படுவார்கள். வஅஸ்வாஜுஹும் அல்ஹூருல் ஐன் வஅஸ்வாஜும் முத்தஹரா, உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். அந்த மனைவிமார்கள் எப்படி? உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமானவர்கள். கன்னி பெண்கள் எப்பொழுதும் கன்னி பெண்களாகவே வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பேசுவது
பாசத்தோடு அன்போடு கணவரிடத்திலே பேசுவார்கள். சம வயதுடையவர்களாக இருப்பார்கள் எல்லோரும். அழகிய குணமுடையவர்களாக அந்த மனைவிமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறார், தன்னுடைய கணவரை தவிர வேறு யாரையும் அந்த ஹூரிலின் பெண்கள் உலகத்திலே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹூரில் ஈன் பெண்ணில் ஒரு பெண் இந்த பூமியை எட்டி பார்த்தால் இந்த பூமி முழுக்க நறுமணமாக வெளிச்சமாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஹூரிலின் பெண்ணில் தலையில் இருக்கக்கூடிய முந்தானையில் ஒரு முத்து கைரும் மின துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளதைகளை விட எல்லாம் சிறந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடியவன் தன்னுடைய வீட்டில் நுழைவான். நுழைந்தவுடன் இரண்டு மனைவிமார்கள் அவனுக்கு இருப்பார்கள். உள்ளே நுழையும் பொழுது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக், உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கே எல்லா புகழும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொர்க்கத்திலே இறுதியாக நுழையக்கூடியவன் சொல்லுவான், இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று இந்த சொர்க்கத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த ஹூர்லினுடைய அழகை எப்படி வர்ணிப்பது? அந்த ஹூர்லின்களுடைய அழகை பற்றி எப்படி பேசுவது? ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஹூர்லின் பெண்கள் அழகா அல்லது இந்த உலகத்தின் பெண்கள் நாளை மறுமையிலே அழகா? யார் தங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, யார் இந்த பூமியில் தங்களுடைய கற்பை பாதுகாத்து வாழ்ந்தார்களோ, யார் தொழுகையை தவறாமல் கடைபிடித்தார்களோ, ரமதானுடைய மாதம் பேணி நோன்பு வைத்தார்களோ, அந்த பெண்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறார்களோ நுழைந்து கொள்ளலாம். அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஹூர்லின் பெண்களை விட அழகில் குறைந்தவர்களாகவா? ஷேக் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் கூறுகிறேன், அல்லாஹ் நாளை மறுமையில் ஹூர்லின் பெண்களை விட இந்த உலகத்தின் பெண்களை அழகாக்குவான். சாலிஹீனான வாழ்ந்த பெண்களை, கணவனுக்காகவே கட்டுப்பட்டு வாழ்ந்த பெண்களை என்று பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சொர்க்கம் இதுவெல்லாம் சொர்க்கத்துடைய அருள்கொடைகள். ஆனால் இதைவிடவெல்லாம் இன்னும் ஏராளமான அருள்கொடைகள் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதைவிடவெல்லாம் இரண்டு அருள்கொடைகள் இருக்கிறது சொர்க்கத்தில், இரண்டு பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்தில். அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அது எங்கும் நீங்கள் தேடி பார்த்திருக்க முடியாது சொர்க்கத்தில் இல்லாமல் தவிர. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே, லப்பைக ரப்பனா வ ஸஅதைக், ஆஜராகிறோம் என்று எல்லா சொர்க்கவாதிகளும் வந்து நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அது இல்லாமல் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், திருப்தி கொண்டீர்களா? அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், வமா லனா லா நர்பா, எப்படியா அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் யாருக்கும் உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய், எப்படி இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்பான், நான் உங்களுக்கு இதை விடவெல்லாம் சிறந்த ஒரு அருள்கொடையை, சிறந்த ஒரு சிறப்பை கொடுக்கவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா ரப், வஐயு ஷைன் அஃதது மின் தாலிக், கொடு யா அல்லாஹ் என்று கேட்டிருக்கலாம். அந்த நியமத்தை எல்லாம் பார்த்தவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இதை விட சிறந்தது என்ன இருக்கிறது? அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், உங்கள் மீது நான் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டேன்.
அவன் வாழ்ந்தது அதற்குத்தான். அவன் இருளான நேரத்தில் ஃபஜ்ருடைய அதான் கேட்டவுடன் உறக்கத்தை தொலைத்தது அதற்குத்தான். தன் செல்வம் அவன் சம்பாதித்து தன் கரத்தால் சம்பாதித்திருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை வருடம் தோறும் வெளியாக்கியது அதற்குத்தான். அவன் மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொண்டது அதற்குத்தான். பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவோடு வளர்த்தது அதற்குத்தான். தன்னுடைய நேரம் முழுவதையும் மார்க்க கல்வியோடு மார்க்க பணிகளோடு இணைத்து கொண்டது அதற்குத்தான். அது கிடைத்தவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான் காலம் தெரியாமல். இன்னொன்று, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆறுகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூரு பெண்ணை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் உணவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் எந்த ஒரு அருள்கொடையை விடவும் சிறந்த ஒரு அருள்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா? அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய திரையை அகற்றுவான். இந்த உலகத்தை படைத்த, வானத்தை படைத்த, அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய, முதலும் யாருக்கு இல்லையோ, இறுதியும் யாருக்கு இல்லையோ, யாருக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் பீடிக்காதோ, யாருடைய இல்ம் இல்லாமல் இந்த பூமியில் ஓர் இலை கீழே விழ முடியாதோ, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை விட சொர்க்கத்தில் எந்த அருள்கொடையும் பெரியது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் உண்மையின் உலகம், இதுதான் வெற்றியின் உலகம். இதில் நுழையாமல் வெற்றி கிடையாது, இதில் நுழையாமல் கண்ணியம் கிடையாது, இதில் நுழையாமல் வாழ்க்கையே கிடையாது. சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்துடைய ஜுவாலையின் காற்று அவன் மீது வீசிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண். நபிமார்கள் வாழக்கூடிய உலகம், ரசூல்மார்கள் வாழக்கூடிய உலகம், முஹம்மது ரசூலை பார்க்கலாம் சொர்க்கத்தில், பார்க்க முடியுமா துன்யாவில்? அபூபக்கரை பார்க்கலாம், உமரை பார்க்கலாம், உஸ்மானை பார்க்கலாம், அலியை பார்க்கலாம், ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். இதை விட என்ன வேண்டும்? என்ன வேண்டும் அதற்கு செய்வதற்கு? என்ன வேண்டும்? ஈமான் கொள்ளுங்கள், உறுதியோடு இருங்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவர்கள் சொர்க்கம் நுழைவது உறுதி. சிறிது காலம்தான், தொழுகையை கடைபிடியுங்கள். சிறிது காலம்தான், இன்றோ நாளையோ யாருக்கும் முடிவு கிடையாது. எப்போது நான் மரணமாவேன் என்று சொல்லுவதற்கு, எந்த நேரத்திலும் மரணம் உங்களை பீடிக்கலாம். ஒரு நாள் என்னுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடையும், உங்களுடைய இறப்பு செய்தி எனக்கு வந்தடையும். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த மரணம் உண்டு. சிறிது காலம், சிறிது காலம், உறுதியோடு இருங்கள், சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கைட் ஃபார் பாரடைஸ், சொர்க்கத்தின் வழிகாட்டி. எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்.